மூன்றாவது நாளாக தொடரும் கனமழையால் கடலூர் மாவட்டம் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 2 அணைக்கட்டுகள், 4 தடுப்பணைகள் முழுமையாக நிரம்பின. மேலும் கெடிலம் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. சிதம்பரம் அருகே அம்மாப்பேட்டை பாலத்தின் இணைப்புச் சாலையில் லேசான மண் சரிவு ஏற்பட்டது. விடாமல் தொடரும் மழையால் சிதம்பரம் அருகே 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. கிள்ளை, கீழ் அனுபம்பட்டு, மேல் அனுபம்பட்டு, நீதிக்குடி, மடுவங்கரை, தில்லை விடங்கன் உள்ளிட்ட 16 கிராமங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நேரடி விதைப்புல வந்து பார்த்தா ஒழுவு, களைக்கொல்லி, உரம் இதெல்லாம் பத்து சாகுபடி செலவு பத்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வருதுங்க. அந்த 20,000 ரூபாயை வந்து இப்ப நாங்க எதுல ஈடுகட்டுறதுன்னு தெரியல. திருவாரூர் மாவட்டத்தில் 700 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்தது. கானூர், தென் ஓடாச்சேரி, வைப்பூர், சூரனூர், நடப்பூர், விக்கிரவாண்டியம், புழுதிக்குடி, ராயநல்லூர், கோட்டூரிலும் நெல் வயல்கள் நீரில் மூழ்கின. 48 மணி நேரத்துல சுத்தமா உங்களுக்கு வாய்க்காலாம் எழுத்து போய் வடியாத அளவுக்கு அப்படியே தண்ணி நிக்குது வயல்லாம். இதேபோன்று நாகை மாவட்டம் கடமங்குடி, விடங்கலூர் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் பரப்பிலான குறுவை பயிர்கள் வயலில் சாய்ந்தன. இதனால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். வாங்கின கடனை எப்படி கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது வடிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. எப்படி வடிய போகுது இல்லை என்ன வரப்போகுது எங்களுக்கு தெரியல சார். ரொம்ப மனநிலை பாதிச்சிருக்கோம், தூக்கம் இல்லை, மென்டலாக அப்செட் ஆயிருக்கும் சார். மயிலாடுதுறை விவசாயிகளையும் மழை விட்டு வைக்கவில்லை. சீர்காழி அருகே ஆரப்பள்ளம், நல்லூர் பகுதிகளில் கனமழையால் 5,000 ஏக்கர் விளை நிலங்களை நீர் சூழ்ந்துள்ளது. மயிலாடுதுறையில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை வசதியுடன் சீரமைக்கப்பட்டு வந்த ஐயன்குளம் கனமழையால் சேதமடைந்தது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நல்லாவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் வகுப்பறைக்குள் மழைநீர் அலையா விருந்தாடியாக நுழைந்தது. இதனால் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். மரக்காணத்தில் பெய்த மழையால் 3,000 ஏக்கர் உப்பளம் மழைநீரில் மூழ்கியது. கடந்த 6 மாதங்களாக உற்பத்தி செய்து கடற்கரையோரம் சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்பும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இதனிடையே கடலூர் வில்வநகர் பகுதியில் உள்ள பெருமாள் குளம் நிரம்பிய நிலையில் மின் மோட்டார் கொண்டு தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த பணிகளை வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளைநிலத்தில் தண்ணீர் தேங்கவில்லை என்றும் விவசாயத்திற்கு இன்னும் தண்ணீர் தேவைப்படுவதாகவும் கூறினார். தண்ணீர் தேங்குவதற்கு வழி வகை கிடையாது. தண்ணீர் தேங்கவில்லை. இது வந்து இப்போ தண்ணீர் இன்னும் தேவை. இப்போ எங்களுடைய விவசாய நிலத்தை விட இப்போ தண்ணீர் தேவை என்ற நினைப்பு இருக்கும்போது இப்போது தண்ணீர் இப்போது இந்த மழை பெய்த காலத்தை அது தப்பி இருக்குது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மொத்தம் 170 வகையான மீட்பு உபகரணங்களுடன் 18 குழுக்கள் ஆயத்தமாக உள்ளன.